எரிபொருள் விலை திருத்தத்துல மாற்றம் கொண்டு வரீங்க மாற்றம் கொண்டு வரீங்கன்னு நினைச்சிருந்தோம். ஒரு அஞ்சு பத்த குறைப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனா அஞ்சு பத்த கூட்டி வச்சிருக்கீங்களே என்ன செய்யறது? ஆக நேற்று நள்ளிரவு முதல் பிருந்தகன் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சிறிய சிறிய திருத்தங்களாக இந்த திட்டம் காணப்பட்டிருக்கு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் எவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கமைய ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் வந்து 20 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி புதிய விலை வந்து 348 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 95 பெட்ரோல் இருக்கு தானே, அது வந்து 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இப்பொழுது அதனுடைய புதிய விலை 375 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓட்டோ டீசல் ஒன்றுடைய விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஓட்டோ டீசல் பாத்தீங்கன்னு சொன்னா 306 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூப்பர் டீசல் ஒன்றினுடைய விலை 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சூப்பர் டீசல் 358 ரூபாய் புதிய விலையாக காணப்படுது. மண்ணெண்ணெய் குறைச்சிருக்காங்க, 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் 226 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. இந்த மாணவர்கள் சமூகம் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் பாவனை அதிகமாக காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் வந்து ஐஸ் போதைப் பொருள் பாவனையாளர்கள் சுமார் 50,000 பேர் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இந்த விடயத்தை தெரிவித்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம மாணவர்களிடையேயும் இந்த போதைப் பொருளுடைய பாவனை கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. இது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக காணப்படுகிறது, மற்ற போதைப் பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில். அது மாத்திரம் இல்லாமல் பாடசாலை அமைப்பில் இப்போது வந்து இந்த புகையிலையை அதிகமாக பயன்படுத்துகின்ற கலாச்சாரம் வலுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புகையிலையும் சுண்ணாம்பையும் மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக போதை ஏற்றுவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது தொடர்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவருடைய கோரிக்கையாக மாறியிருக்கிறது. இவ்வாறு காலை வேளையில் வந்து பத்திரிகைகளையோ அல்லது செய்திகளையோ படிக்கின்ற பொழுது விபத்து 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 தினம் தினம் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இலங்கையில். இதற்கு என்ன காரணம் என்று முழுமையாக கண்டுபிடிக்க முடியாமல் தான் தட்டு தடு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை பகுதியில் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி அப்படியே பள்ளத்தில் விழுந்திருக்கிறது. பிருந்தகன், 12 பேர் காயமடைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹட்டனில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சிடிவி பஸ் தான் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அப்படியே படத்தை பார்க்கிற போல தலைகீழா அப்படியே அந்த பஸ் விபத்துக்குள்ளாயி காணப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வட்டவளை வைத்தியர் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விபத்து நேர்ந்தமைக்கான காரணம் வெளியாகவில்லை. எனவே சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் தரக்குறைபாடு காரணமாக 65 மருந்துகள் வந்து பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுல வந்து இந்திய கடனுதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்தொன்றும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 6 மருந்துகளும் தரக்குறைபாடு காரணமாக பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே சமயம் நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. அதையும் நாங்கள் சூரியதாங்களில் பகிர்ந்திருந்தோம். எந்த ஒரு நாடும் தரம் குறைந்த மருந்துகள் என்று மருந்துகளை உற்பத்தி செய்வதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வந்து சொல்லியிருந்தார், ரத்னஸ்ரீ ஹேவாகி தெரிவித்திருந்தார். இப்ப நேற்றைய செய்தி இப்படி வந்திருக்கிறது. என்ன ஒன்று திசை இருக்கிறது, புரியவில்லையே, குழப்பமாகத்தான் இருக்கிறது.